இங்க பாருங்க, இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 4560 ஃபீட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பொண்ணு பிறந்தது, ரெண்டாவது கண்டிப்பாக பொண்ணு வேணாம் பையன் வேணும்ன்ட்டு வந்து கேட்டாப்ல. இல்லைன்னா அவ்வளோ பணம் இல்லைன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து வரணும். சென்னையிலேருந்து ஆமாம், சென்னை ஆவடியிலேருந்து வரேன். அப்புறம் அந்த வேண்டுதலுக்கான ப்ராடக்ட் தான் என்ன இதுக்கு அது பருவதமலையில இருக்கேன். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்க அதிமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்துல வந்து இறங்கணும் அப்படின்னா, அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா பாருங்க பருவதமலை அதுதான் இருக்கு. இப்ப நீங்க அந்த மாதிமங்கலத்துல இருந்து இந்த பருவதமலைக்கு போறதுக்கு ஷேர் ஆட்டோங்களும் போகுது, நீங்க நடந்து போகலாம். இப்ப நடந்து போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் நடக்கணும். சரி, எதுக்கு ஷேர் ஆட்டோல போயிட்டு நம்மளே ஜாலியா நடந்து போமே அப்படின்ட்டு நான் வந்து நடைபாதையை நடந்து போறேன். இங்க பாருங்க, இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 4560 ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள், நீங்கள் தூரத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பருவதமலை. நான் இது மேலே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ராவல் லாக் வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது இந்த ட்ரெக்கிங்கு. சரி, வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, மேல போனோம்னா நம்மளுக்கு தேவையான சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாட்டர் பாட்டிலு, தண்ணி தான் மெயின் பாருங்க, தண்ணி தான் மெயின் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து ஒரு கொம்பு நேத்துக்கு சொல்கிறாங்க, ஏன்னா குரங்கு உள்ள அட்ராசிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமா? குரங்கு தான் அங்கே இது போடலாம், காய்ச்சல் போடலாம். ஏன்னா போகிற தண்ணி இல்லாமல் தவிக்குது இல்லை, குடிங்க குடிங்க குடிக்க குடிப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், குரங்குகளோட தொல்லை அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு கொம்பு ஒன்று நம்ம எடுக்கணும். ஸோ அது போகிற வெளில உடச்சிப்போம். ஓகே, இப்போதைக்கு நம்ம தண்ணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பூஜை பண்ணுறதுக்கான கற்பூரம் இதோட கிளம்புறோம். ஓகே, ஸோ தொடர்ந்து பேசுவோம், நாளைக்கு போவோம். பண்ண அனுமர் கோயிலேருந்து ஒரு 200 மீட்டர் நடந்தோம் அப்படின்னா, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அகோர வீரபத்திரர் கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அன்னதானம் போகிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து இரவும் பகலமும் மக்களை வரவேற்கிறார், மக்களுக்கு மனதில் சாப்பாடு போட வேண்டிய இடம் ஒரு இடம் தான்பா, கோர வீரபத்ரன் சன்னிதானத்துல. கோர வீரபத்ரன், அகோர வீரபத்ரன். சரி சரி, கடவுளை நம்பி படியேறாங்க சிவசிவான் கூட பசியோடு வரவங்களுக்கு இரவும் பகலமா இந்த வனத்துல இந்த காட்டுல தெய்வமான இடத்துல அன்னத்தை கொடுக்கிறார். அந்த கோயிலேருந்து வெளியில் வந்து அப்படி நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் படிக்கட்டாக தான் தெரியுது. சரி வாங்க, இப்போ நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம்.
தொகை ஏஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 படி நம்ம வந்து மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள் இந்த வழியில் வந்து இங்கே வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து அகத்தி சித்தர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமாக வந்து இந்த சிலை வந்து இங்கே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இன்னும் நம்ம மேலே என்ன நல்லா இருக்குது அப்படின்றத மேலே போய் பார்க்கலாம். ஓகே ஓ நீங்கள் நம்ம மொத்தம் ஏற வேண்டிய படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா 1263 படிக்கட்டு. இந்த 1263 படிக்கட்டும் முடிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கல் பாதை. கையில் ஒரு கொம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திடீர்னு ஸ்லிப் ஆச்சுன்னா டக்குன்னு நம்ம கொம்பு வச்சுக்கலாம். இப்போ மறக்காமல் ஒரு கொம்பு வந்து கையில் உடச்சிக்கோங்க. இந்த மலையோட மொத்த டிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர். இதில் 2 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸை கடந்துட்டோம். அடுத்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கரடு முரடான கல் பாதையாக இருக்கும். இங்கே கல்லாம் கால் வச்சு நடக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும், ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து கல் மண்டபம் மாதிரி ஒன்று இருந்தது. இந்த மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர் வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார் உட்காந்து. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு சிவலிங்கம் இருக்குது. இப்போ நீங்க தூரத்துல பாக்குற இந்த மலை தான் ஏற வேண்டிய கடைசி மலை. இந்த மலை மேல ஏறிட்டோம் மேல இருக்க கோயிலுக்கு போயிடலாம். மனுஷால இவ்வளவு மேல வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இது எப்படி சர்வை பண்ணுதுன்னு தெரியப்பா. இங்க சாப்பாடு தண்ணி எல்லாம் இங்க பாருங்க எல்லாம் மேல நிக்கிறாங்க, தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல நம்ம போனப்போ பாருங்க இந்த வழியில் தான் நம்ம பயணம் பண்ண போவோம். ஓகே நைஸ் கே. இப்போ நம்ம இந்த படிக்கட்டில் ஏறி தான் மேலே போனோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் இது வந்து வெறும் கம்பி படிக்கட்டு. ஆக்சுவலாக கடப்பாறைங்கள்லாம் அந்த இதில் வந்து சொருவி வச்சுருக்காங்க. இறங்குற படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு கொஞ்சம், பட் ஏறுற படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறை சொருவி. அதில் வந்து சைக்கிள் செயினுங்களையும் இந்த ரோப் செயினுங்களெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா விதமான மக்களும் இங்கே வராங்க. பின்னாடிலாம் பார்க்காதீங்க, மேலே பார்த்துட்டு போங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மேலே ஏறுறது அப்படின்றத. அவங்க எப்படி உழைச்சிருப்பாங்க அப்போ? இது வந்து பார்த்தீங்கன்னா கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த படிங்கள்லாம் ஏறுறது கொஞ்சம் ஜெர்க்காச்சு, அவ்வளோதான் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடுவோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். நம்ம ஆல்மோஸ்ட் ஏறிட்டோம். அங்கே பாருங்கள் அந்த இடம்லாம் எப்படி இருக்கு பாருங்க, அங்கே ஒன்று எப்படி நின்றுருக்காங்க பாருங்கள், 90 டிகிரி ஸ்லாண்டிங்காக. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போவோம். ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து வந்துட்டோம். அங்கே பாருங்கள் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் அஹெட் நான் மேலே போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கேமரா என்ன தொடரட்டும். இந்த கால்பாதை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கைலாயத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது இங்கே தான் அந்த கால்பாதை வச்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ நம்ம கருவறையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்தை வந்து நம்ம கையாலே தொட்டு வந்து நம்ம கும்பிடலாம். வேற எந்த கோயிலையும் நம்மளை இப்படிலாம் வந்து தொட்டு கும்பிடுறதுக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷல் வந்து இதுதான். இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா மல்லிகார்ஜுனா சிவன் கோயில் இருக்கு, பக்கத்திலே பிரம்மாம்பிகா அப்படின்ற ஒரு அம்மன் கோயில் இருக்கு. இந்த ரெண்டு கோயிலுமே நம்மளா வந்து போய் பூஜை பண்ணலாம். இதுதான் மேலே வரவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இப்போ பாருங்க, நம்ம வந்து இங்கே பக்தர்கள்லாம் ரெகுலராக வரவங்களாம் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்போம் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, ஸோ இங்கே எதுக்காக வரீங்க, என்ன பெனிஃபிட்லாம் இருக்கு, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இவங்ககிட்ட கேட்போம். ஐனா வாங்க, நான் இதோட மூணாவது வருஷம் வரேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் இவ்வளோ தூரம் வந்து இந்த இவரை வந்து பார்க்கணுமா, இன்னொரு வாட்டி வரக்கூடாதுன்னு நினச்சி தான் கீழே இறங்கினேன். சரி, இதோட ரெண்டாவது வாட்டி வந்தானே நினச்சதுன்னா நினச்சேன்னா சின்னதாக ஒரு ஓலை கொட்டா கட்டலாம் சொந்தமாக நினச்சேன், கண்டிப்பாக நிறைவேறிச்சு. ஓ, அதுக்காக ரெண்டாவது வருஷம் வந்தேன். மூணாவது வாட்டி கண்ணில் அடிபட்டது, அந்த பார்வை வேணும்னு வந்து இப்போ கண் வலி ஃபுல்லாக போயிருக்கு. ஓ, எனக்கு பெயினும் இல்லை, ஆனால் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு, அதனால மூணாவது வருஷம் வந்திருக்கு. ஏசிங்க பார்த்துக்குங்க, இவரோட நிறைய ஆசைகள்லாம் வந்து நிறைவேறுக்கு அப்படின்றதுனால இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து சீரியஸாகவே ரொம்பவே டஃப்பாக இருக்குது, மேலே ஏறி வர்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இங்கே பாருங்க, இன்னும் இந்த பக்கம்லாம் கூட இருக்காங்க. நீங்களும் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் வருஷம். ஃபஸ்ட் வருஷம் வரீங்களா? ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் வருஷம் வரேன். நான் தான் கூட்டு வரேன், இவங்க நல்லா பவர் இருக்குன்னு சொல்லி நான் தான் கூட்டு வரையா. ரெக்கமெண்டேஷன். ஆமாம், ஓகே. ஒரு கொரோனா வருமா அப்படியே லீவ் எதுனா கிடைக்குமா அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பொண்ணு பிறந்தது, ரெண்டாவது கண்டிப்பா பொண்ணு வேணாம் பையன் வேணும்னு வந்து மூணு வாட்டி வந்தாட்டி இதாகி போச்சு. இந்த இடம் நமக்கு உரத்தை கிடையாது. இன்னொரு பையன் வேணும்னு வந்தாரு, ரெண்டாவது பையன் தான், ஃபர்ஸ்ட் மட்டும்தான் பொண்ணு, ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அதுவும் பையனா பிறந்திருக்கும்னு சொன்னாப்ல. இல்லைன்னா அவ்வளவு பணம் இல்லைன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவ்வளவு தூரம் சென்னையிலேருந்து வரணும்னு வரீங்க. ஆமா, சென்னை ஆவடியிலேருந்து வரேன். டூ வீலர்ல பெட்ரோல் போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். எல்லாரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, it's me Suresh saying tada, bye bye, see you, take care. செஞ்சிருவோம்.
ஒரு 10 சாப்புரே பண்றோம் பண்ணிரலாம் அடுத்த வாரம் போறோம் பண்ணலாம் அதே ஒரு நாள் போறோம் எல்லாம் பாத்து பண்ணீங்கனா பண்ணிரலாம் அதே செஞ்சிருவோம் 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 அப்படியே செஞ்சு விடுங்க போறது நீ என்ன பண்ணே நான் இங்கே வந்து இருக்கேன் எல்லாரும் ஒரே ஏய் எல்லாம் ஒரே கோச்சி தான் பாரு ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு இதுக்குத்தானே